ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நாம் துபாய்க்கு விசிட்டில் வேலை தேடி வந்திருப்போம். வேலை தேடி வந்துட்டால் மட்டும் போதுமா, வேலை கிடைக்கணும்ல. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. இங்கே வந்து லேபர் ஹெல்ப்பர் வேலை அப்படின்னா கூட உங்களை இன்டர்வியூ பண்ணி தான் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. விசிட்டில் வந்தால் சொல்கிறேன். அப்படி என்ன அந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க, அந்த இன்டர்வியூவில் எப்படி செலக்ட் ஆகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்வியூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு மூணு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படி மூணு விஷயம் அப்படின்னாக்கா, பயம், பதட்டம், தைரியம். இது மூணும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னாக்கா, தைரியம். அவங்க கேட்குற குவஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா கூட மேனேஜ் பண்ணுறதுக்கான தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். பயம் சுத்தமாக இருக்கவே கூடாது. உங்களுக்கு ஆன்சரே தெரிஞ்சிருந்தாலும் உங்களை அதை மறக்கடிச்சிடும். மூணாவது பதட்டம், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் அதை உங்களை சரியாக ஆன்சர் பண்ண விடாது அந்த பதட்டம். ஸோ பயம் பதட்டம் இருக்கவே கூடாது, தைரியம் மட்டும்தான் இருக்கணும். அதே வேகத்தில் நம்ம இன்டர்வியூவில் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம பார்க்கலாமா? வாங்க. இன்டர்வியூ, இன்டர்வியூனா என்ன அப்படின்னாக்கா, நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனிக்கு நம்ம தேடுற வேலைக்கு இவன் கரெக்டான ஆளா அப்படின்னு சொல்லி வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. வேலை சம்மந்தப்பட்டதும் கேட்பாங்க, நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்திருக்கீங்களோ அந்த ஜாபு சம்மந்தப்பட்டது கேட்பாங்க. ஆன்சர் யார் வேணால் கூட பண்ணலாம், பட் அந்த வேலை யாருக்கு கிடைக்குதுன்றது தான் முக்கியம். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருத்தனுக்கு வேலையே தெரியாது, ஒருத்தனுக்கு வேலை தெரிஞ்சிருக்கும், ஆனால் இன்டர்வியூவில் வேலை தெரியாதவன் இருக்கான் தெரியுமா, அவன் பாஸ் ஆகிடுவான், வேலை தெரிஞ்சவன் அவனை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, பேச்சு திறமை. நம்ம பேசுகிறதுல தான் இருக்குது. இப்போ சொல்கிறேன் ஒரு இன்சிடெண்ட்டு, எனக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஒருத்தன் வந்து வேலைக்கு புதுசு, இன்னொருத்தன் வந்து நல்லா வேலை தெரியும். ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க. போகிற இடத்துல, அதாவது போகிற வழியில் வேலை தெரிஞ்சவன் வேலை தெரியாதவனுக்கு அதோடைய பேசிக்கை வந்து சொல்லி கொடுக்குறான். என்ன அப்படின்னாக்கா, என்னென்ன இருக்கும் அப்படின்றத வந்து அந்த பேசிக்கை சொல்லி கொடுக்குறான். வேலை தெரியாதவனுக்கு பேச்சு திறமை இருக்குது. எப்படி பேசணும், எப்படி பேசி நம்ம அவங்கள கவர் பண்ணணுன்றத வந்து ஒரு பேச்சு திறமை அவன்கிட்ட இருக்குன்னு வைங்களேன். ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு தனித்தனியாக போகிறாங்க. ஃபஸ்ட்டு வேலை தெரிஞ்சவன் போகிறான் தைரியமாக, ஆனால் அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது, வெளியே வந்திருப்பான். வேலை தெரியாதவன் அதுக்கப்புறம் போவான், அவன் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுவான். பட் அவன் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி அவங்கள கவர் பண்ணுறது, நம்மளை பேச்சை வந்து எப்படி கவர் பண்ணுறதுன்ற பொறுத்து அது பேசி அந்த வேலையை வாங்கியிருப்பான். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். வேலை தெரியாதவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, வேலை தெரிஞ்சவனுக்கு வேலை கிடைக்கல. ஸோ பேச்சு திறமை ஃபஸ்ட்டு நமக்கு தேவை. நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்ம போகி அங்கே உட்காந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை கவனிப்பாங்க. பேசிக்காக என்ன தெரியுமா, இன்டர்வியூக்கு வரவன் ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவான், ஆனால் இன்டர்வியூ பண்ணுறவன் ஜஸ்ட் அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து கம்பெனியில் தான் அவனுக்கு மெயில் போயிருக்கும், இந்த மாதிரி இன்டர்வியூக்கு ஒரு ஆள் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் ப்ரிப்பேரே பண்ண மாட்டான். அதுதான் நமக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே அது தான். ஸோ அவன் வந்து அவன் கேட்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லி அவனை கவர் பண்ணும். எப்படி அப்படின்னாக்கா, இவன் இந்த வேலைக்கு கரெக்டானவன் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து பேசுகிறது தான் இருக்குது. ஸோ பேச்சு திறமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய லுக்கை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷூஸ் பிளாக் கலரில் போட்டு போனால் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன் பண்ணிவிட்டு போகணும், அழகாக அந்த கை இதெல்லாம் மடித்து விட்டு போகணும். ஸோ ட்ரெஸ்லாம் அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் டீசெண்டாக போனோன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இல்லையா, வாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அப்படி போகும்போது எக்ஸ்கியூஸ் கேட்டு நீங்கள் போகணும். அவங்க தான் கூப்பிட்ருப்பாங்க, பட் இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ சார்னு சொல்லி கேட்டு நீங்கள் உள்ளே போகணும். செகண்டு, அவங்க உட்கார சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது. அவங்களா சொல்லுவாங்க உட்காரன்னு சொல்லி, நம்ம உட்காரனா உட்காந்துருங்க.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் வந்து அவங்கள வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இன்டர்வியூவில் நமக்கு தேவையான ஒரு விஷயம் தைரியம், தைரியமாக பேசணும், பேசுறதுக்கு தயங்கவே கூடாது. நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ண பார்க்கணும். அந்த மேனேஜ் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸிவாக கூட ஆகணும். ஒரு சிலர் வந்து இவனுக்கு எதுவுமே தெரியலனா கூட இவ்வளோ மேனேஜ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து என்ன இவன் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி டிசெலக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம எதிரில் உட்காந்துருக்கவன் எப்படி பட்டவன் அப்படின்றது தான் பொறுத்து தான். அவன் ஏதாவது அவன் பொண்டாட்டி ஏதாவது கத்திருப்பான் ஃபோனில், அந்த டென்ஷனில் அவன் வந்திருப்பான். ஸோ நீங்கள் என்ன தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அது லாஸில் தான் போய் முடியும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நமக்கு ஜாபு கிடைக்கலையே, நம்ம சரியா இல்லை போல் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு, இதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நாமளே நம்மளுடைய மைண்டில் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூக்கு மூவ் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தாங்க, நம்ம பேச்சு தரமாக நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அந்த ஜஸ்ட் அவங்க கிட்ட பேசுகிறவங்க அந்த ஒரு 5-10 நிமிஷம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், இதுதான் உங்களை வந்து டோட்டலாக ஜாபில் உங்களுக்கு ஜாபு கிடைக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல வழி. எல்லாம் தெரிஞ்சால் தான் ஜாபு கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. அது அவன் யூஸ் பண்ணுறது பொறுத்து, அந்த டைமிங்கில் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறுறதை பொறுத்து தான் அந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.